ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் வீடியோங்க. வெயிட் லாஸ்ல மோட்டிவேஷன் வீடியோ. நான் நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் என்னோட பாஸ்ட் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசைதான். பட் ஸ்டில் அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு ஏதோ ஒரு தடை நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அதை போக்குறதுக்கு தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோ. நீங்க நிறைய பேர் வந்து அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவீங்க. என்ன குண்டுன்னு சொல்றாங்க, இல்ல உங்களையே நீங்க கண்ணாடியில பார்க்கும் போது என்னடா நம்ம இவ்வளவு குண்டா இருக்கோமே அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் டிப் தான் இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. சோ முதல் டிப் நான் என்ன கொடுக்க போறேன்னா, உங்க பாடியை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய பேருக்கு என்ன என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் இல்லைன்னா ஒரு டாக் கேட்போம், கேட்டுட்டு என்ன நினைப்போம், ஓகேடா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண போறோம், அரிசியே சாப்பிடாம இருக்க போறோம், ஜிம் என்ரோல் பண்ணிடலாம், நாளையில இருந்து நடந்துடலாம், இப்படி பல முடிவுகளை டக்கு 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 நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மையில யோசிச்சு பாருங்க, உங்க பாடி இதெல்லாம் செய்ய முடியுமா? சில விஷயங்களை உங்க உடம்பால செய்ய முடியும், சில விஷயங்களை உங்க உடம்பால செய்யவே முடியும். உதாரணத்துக்கு சில பேருக்கு அரிசி சாதம் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ண போறோம், சோ இன்னைக்கு அரிசி சாதமே சாப்பிடாம நம்ம இருக்க போறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இது சாத்தியமா அப்படின்றத முதல்ல யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, டெய்லி நைட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாரு. நான் என்ன பண்ணுவேன், சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, சரி நம்மளும் இந்த ஃப்ரூட்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போமா, அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகிடுமே அப்படின்ட்டு நான் இந்த ஃப்ரூட்ஸை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு நாள் இதை வந்து நான் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவகவன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம், நம்ம சாப்பாடே சாப்பிடல, நமக்கு பசிக்குதுன்னு மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கு, எதையாவது சாப்பிடு எதையாவது சாப்பிடுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு போயிட்டு சப்பாத்தியே வந்து யூஸ்வலா நான் 3 சப்பாத்தி சாப்பிடுவேன், அன்னைக்கு 5 சப்பாத்தி சாப்பிட்டேன். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இது எதனால நடக்குதுன்னா, நம்ம பாடிக்கு ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் நடந்துடும். நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம டயட் பண்ணணும், நம்ம கம்மியா சாப்பிடணும் நம்ம நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம பாடி நம்மள அதிகமா சாப்பிட வச்சிருமோ. இது வந்து ஒரு ஃபிலாசபி. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கம்மியா சாப்பிடணும்னு நினைக்காம அளவா சாப்பிடணும்னு எப்பயுமே நினைங்க. இப்ப நீங்க யூஸ்வலா வந்து 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 1 இட்லியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. இதை நான் எல்லா வீடியோலயுமே சொல்லியிருக்கேன். நம்ம திடீர்னு போய் ஒரே நாள்ல இட்லி தோசை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு நினைச்சா அது நம்ம பாடியால முடியவே முடியாது. சில பேருக்கு அது முடியும், சில பேருக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். ஆனா நம்மள நிறைய பேருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. சாப்பாடு தான் நம்ம எல்லாருடைய வீக்னஸா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. அளவை குறைச்சிட்டே வந்தீங்கனாவே உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். பிராக்டிக்கலா உங்களால எது முடியும் அப்படின்றத யோசிச்சு அதுக்கப்புறமா உங்க வெயிட் லாஸ் ஆரம்பிங்க. அதுக்கடுத்து 2வது டிப், நம்ம எல்லாருக்குமே நல்லா நடக்கணும், ஜிம்ல போய் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும், சூப்பரா மாறணும், இப்படி எல்லா ஆசைகளும் நமக்கு இருக்குங்க. ஆனா அந்த ஸ்பார்க் அது நமக்கு வரவே வராது. நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும், சண்டே நைட்டு தூங்கும் போது மண்டேல இருந்து நம்ம கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த மண்டே வரவே வராது, நமக்கு நடக்கணும்னு தோணவே தோணாது. அலாரம் வச்சாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஸோ எப்படி இந்த ஸ்பார்க்கை நம்ம வர வைக்கிறது, எப்படி இந்த நடக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை நம்ம மைண்ட்ல புகுத்துறது, இதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. முதல்ல சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களோட வாக்கிங்க ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க கடைக்கு போய் காய்கறி வாங்கணும், 2-வீலரோ இல்ல ஆட்டோலயோ நம்ம போறோம், அதுக்கு பதிலா கம்மி டிஸ்டன்ஸா இருந்தா நடந்து போங்க. உங்க ஆபீஸ்ல லிப்ட் இருக்கா, அது லிப்ட் யூஸ் பண்ணாம படிக்கட்டுல ஏறி நடங்க. அப்பார்ட்மெண்ட்ல லிப்ட் இருக்கா, அதை அவாய்ட் பண்ணிட்டு படிக்கட்டு ஏறி நடங்க. நீங்க பார்க் பண்ற வெஹிக்கிளை வந்து உங்க ஆபீஸை விட்டு கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு நடந்து போய் ஆபீஸ்க்கு போங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மைண்ட்ல தோண ஆரம்பிக்கும். உங்க பாடி அந்த நடைக்கு பழக ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம், 5 நாளும் 5 கோயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண்டே ஒரு கோயில், டியூஸ்டே ஒரு கோயில், அது கோயிலா இருக்கலாம் சர்ச்சா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 5 நாளும் நீங்க அந்த கோயிலுக்கு போறதா வேண்டிக்கோங்க. அப்படி நீங்க போக ஆரம்பிச்சீங்கனாவே உங்களுக்கு நட பழகிடும். நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் நாம அதை சில சமயம் செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலா இந்த கடைக்கு போறோம் இல்ல இந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நடக்கும்போது அந்த நட நமக்கு ஒரு எக்ஸசைஸாவே தெரியாது, அது உங்களோட டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு ஹேபிட்டா மாறிடும். இப்படி நீங்க
பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா உங்க நடைய அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா காலையில எழுந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிக்கும். அந்த நடை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் மாறிடும். அதுக்கடுத்து மூணாவது விஷயங்க, நிறைய பேர் நம்மள என்ன நினைக்கிறோம்னா கம்மியா சாப்பிட்றது தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையில பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல சாப்பிட்றது ரொம்ப 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 முக்கியங்க. அது நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பாடு கம்மியா சாப்பிட்டுட்டோம் நம்ம உடம்பு குறைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கரெக்டான டைம்ல கரெக்டான சாப்பாடை சாப்பிட்றோமா அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. நான் டயட் சார்ட்ல இதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மார்னிங் 8:30 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். லஞ்ச் வந்து 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள சாப்பிடணும். நைட் டின்னர் முக்கியமா 7:30 மணிக்குள்ள சாப்பிடணும். இப்படி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாவே உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் இதையெல்லாம் விட்டுட்டு நைட் 9 மணிக்கு போயிட்டு நீங்க டின்னர் சாப்பிட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ டைமிங்கை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங்கை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே உங்களால ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும்னா கம்மியாக சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது இப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்கு. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியவே மாட்டேங்குது இல்லையா. ஒரு 3 மணி ஆனோம்னா நம்ம எல்லாருக்குமே ஐயோ கொஞ்சம் நல்லா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஸோ இந்த எண்ணத்தை எப்படி நீங்கள் தகர்த்து தெரியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹாபியை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறேங்க, நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணி 3 மணி இந்த டைம்லலாம் வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பிஸ்கெட்டோ சிப்ஸோ வீட்டில் என்ன ஸ்நாக் இருக்கோ அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் யூடியூபராக ஆன அப்புறம் எனக்கு என்ன ஆகுது, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாமா, வீடியோஸ் எடிட்டிங் பண்ணலாமா, இதெல்லாமே தான் என் மைண்டில் தோணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தோணும்போது எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாங்க. அது வரையறதா இருக்கலாம், பெயிண்ட் பண்றதா இருக்கலாம், வீடை சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்றதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த டெய்லி எடுத்து செய்ய ஆரம்பிங்க. அந்த விஷயத்து மேல உங்க கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் போகும்போது உங்களுக்கு சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் கம்மியாயிடுங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப். இது என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை தாண்டியும் எனக்கு பசிக்குதுப்பா நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு மோட்டிவேஷன் வீடியோல சொல்லியிருக்கேன். உங்க வீட்டில் நிறைய பழங்கள் காய்கறிகளை வாங்கி வைக்கிற ஹேபிட்டை உருவாக்குங்க. இந்த சிப்ஸ் பிஸ்கெட்டை வாங்கறத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுங்க. பசங்களுக்குன்னு வாங்கினாலும் அதை மறைச்சு கண்ணுக்கு எட்டாத தூரத்துல மேல வச்சிருங்க. நம்ம எல்லாரும் கடைக்கு போகும்போது என்ன பண்றோம், இந்த பழங்கள் காய்கறிகள் செக்ஷன்ல வீட்டுக்கு சமைக்க வேண்டிய காய்கறிகளை வாங்கிட்டு டக்குன்னு அடுத்த செக்ஷன் போயிடுறோம். அதுக்கு பதிலா பழங்களை நிறைய வாங்கி வீட்டுல அடுக்க ஆரம்பிங்க. அப்ப நமக்கு என்ன தோணும், ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே அது வீணா போதுன்றதுக்காகவாது அதை சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நீங்க நிறைய சிப்ஸ் பிஸ்கெட்டு நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சிங்கன்னா கண்டிப்பா அதை தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்க வாங்குறதை நிறுத்திட்டு பழங்கள் காய்கறிகளை உங்க ரெஃப்ரிஜிரேட்டர்லயோ இல்லை உங்க கிளாசெட்லயோ கண்ணில் படுற இடத்துல எல்லாம் நீங்க இதை வச்சிங்கனாவே கண்டிப்பா இதை தான் நீங்க சாப்பிடுவீங்க. அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம எல்லாராலையுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வெயிட் லாஸ் அண்ட் பேரண்டிங் வீடியோஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் வர இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.